திருக்குறளை மாற்ற யாருக்கும் உரிமை இல்லை என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். இடி இன்னும் எத்தனை லட்சம் ஆண்டுகளானாலும் சரி, எத்தனை யுகம் நடந்தாலும் சரி, திருக்குறளை மாற்றவோ மறுபொருசோ சரியில்லைன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை, இருக்க முடியாது. வள்ளுவன் மொழியே நிறைமொழி, அதில் அறம் பொருள் இன்பம் வீடு இருக்கு, குற்றம் இருக்க முடியாது, அச்சமில்லை. அந்த மொழியை படித்தவன் ஞானியாவான். அதான் நிறைமொழி, குறை இல்லாத மொழி. அதில் அறியாமை இருக்காது, அறியாமை உண்டு பண்ண மாட்டான். எந்த இடத்திலாவது நீங்கள் யாகம் செய்யுங்கள் சொன்னானா, தியாகம் செய்யன்னு சொல்லியிருப்பான், யாகைன்னு சொல்லி சொல்ல மாட்டான். உன்னோ குடும்பம் முன்னேற்றத்துக்காக ஒரு கோழி வெட்டு ஆடு வெட்டுன்னு சொன்னானா, சொல்லவே மாட்டான். உன்னுடைய பாவம் தீர்வதற்காக நீ போய் புனித தீர்த்தத்தில் குடி, காசியில் குடி, ராமேஸ்வரன் குடி சொல்லுவானா, சொல்லவே மாட்டான். உன் பிரச்சனையை தீர வேணுமென்றால் பால விஷயம் சீன்னு சொல்லுவானா, சொல்லவே மாட்டான். உனக்கு பேர் நாம இப்போ இருக்கிற பேர் சரியில்லை, சோனாசலத்தை அண்ணாசலம் வச்சுக்க, நாளைக்கே குபேர வாழ்வோர்னா சொல்லுவானா, வள்ளுவன் சொல்லவே மாட்டான். அங்கம்பெருள் சொல்லுவானா, அளவு குத்திக்க சொல்லுவானா, சடங்குக்கு எதேன்னு அந்த திருக்குறளை சடங்கு சொல்லியிருக்கானா, இந்த மந்திரம் சொல்லு அந்த மந்திரம் சொன்னால் சொல்லவே மாட்டான். எந்த மந்திரம், மனிதாயமாக நடந்து கொள், மனிதாயமான உள்ளவர் நடந்து கொள், பசி அற்று அற்றோர் அழிப்பசி தீர்த்தல் அகதுருவன் பெற்றோன் பொருள் வையும் புலியின்னா, பசி இல்லாதவன் ஏழையவன் அவனுக்கு பசி அற்று, அது வந்து நிறைய பிற்கால உனக்கு பெரிய வாய்ப்பு தரும்னு சொன்னால் வள்ளுவன். எந்த சடங்குக்குன்னு நம்பிக்கை இருக்க முடியாது, திருக்குறளை இந்த இடத்த இந்த சடங்குன்னு சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட மொழி தான் நிறைமொழி, மாந்தர் பெருமை. ஏறையா உனக்கே சொல்லிட்டேன்ன, எப்படியெல்லாம் வச்சுட்டு போட. நான் வகுத்த எழுதி ஏற்றிய இந்த திருக்குறளை 1330 குறளை, பொருள்பால் அறத்துப்பால் 38 அதிகாரம், இல்லை 4 பாயிரம், 20 அதிகாரம் இல்லறம், 13 அதிகாரம் துறவு, 1 ஊழ், 70 அதிகாரம் பொருள்பால், 25 அதிகாரம் காமத்துப்பால். என்னுடைய பாடல் நான் இயற்றிய நூல்களில் எந்த பாடலாவது குறை என்று சொல்ல முடியாது, முடியுமான, எப்படியா முடியும்? மனைவிகா மனமாசற்றவன் நீ, கேட்டதெல்லாம் தரக்கூடிய பெருந்தகையாளன், என் பாவத்தை பொடியாக்கக்கூடிய பெருந்தகையாளன், எனக்கு அமிர்த பானம் ஊட்டக்கூடிய வள்ளல், எதை கேட்டாலும் தரக்கூடிய பெருந்தகையாளனே, என்னுடைய யமனை பொடியாக்க, என்னுடைய யமனை வெல்லுகின்ற பெருந்தகையாளனே, எக்காலத்தில் இருக்கக்கூடிய வள்ளலே, கருணையை கருணை கடலே, உன் சொல்லிலே குறை காணுவதற்கு யாருக்கையா உரிமை உண்டு? என்னன்னு நான் மட்டுமில்லை, இந்த உலகத்தில் யாருக்காவது உரிமை உண்டா? குறை சொன்னால் அவன் குறை உள்ளவன், நிறையவனவளான இருக்க முடியுமா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.